வணக்கம் காரைக்கால் பாஸ்கர் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பாக்குற இந்த பயிர் வந்து கருப்பு கவுனி நேரடி நெல் விதைப்பின் மூலமாக இயற்கை வழி வேளாண்மை முறையில் இயற்கை இடுபொருள்கள் மட்டும் கொடுத்து அதன் மூலமாக இந்த அளவுக்கு பயிர் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் பயிர் செப்டம்பர் மாதம் தேதி தெளிப்பு பண்ணோம் இன்றைக்கி நவம்பர் ஒன்று தெளித்த அன்னைக்கே மழை பேஞ்சதுனால மழை பேஞ்சு அது நினஞ்ச அன்னையிலேருந்து நான் அதை கணக்கில் வச்சுக்கிறேன் ஐம்பது ஆகுது இந்த அரிசியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த கலரை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஊதா நிறம் அதாவது பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க ஊதா நிறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஊதா நிறம் தான் இந்த பயிரோட விளைச்சல்லையும் அது கதிர் வரப்போ பார்த்திங்கன்னா ஊதா நிறமாக இருக்கும் கதிர்கள் ஊதா நிறமாக இருக்கும் நெல் முற்ற முற்ற நெல் வந்து கருப்பு நிறமாக தெரியும் ஆழ்ந்த ஊதா நிறம் தான் ரொம்ப டீப்பாக கருநீலாக கரு ஊதா நிறமாக போயிடுறதுனால அது நமக்கு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது கருப்பாக கொடுக்குது இந்த நிறத்தை வந்து அரிசிலையும் நம்ம பார்க்கலாம் அதை உரிச்சு எடுத்த பிறகு அரிசியும் கருப்பாக இருக்கும் அதுவும் வந்து ஆழ்ந்த ஊதா நிறம் ஆனால் கருப்பாக அதை அதை நம்ம கஞ்சி பண்ணுறப்போவோ அப்படி இல்லைனாக்கா களி செய்கிறப்போவோ அல்ல நம்ம எந்த வகையில் அதை நம்ம உணவாக மாற்றினாலும் அது திருப்பி வந்து இந்த இப்போ நீங்கள் அந்த பயிரோட அடிப்பகுதியில் தண்டில் பார்த்தீங்க இல்லையா அந்த நேரத்துக்கு வந்துடும் அதை ஆந்தாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிறமிக்கு பேர் ஆந்தாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வயிறு புண்ணு அப்புறம் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க இது வந்து சூரியன்லேருந்து பெறக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பயிரையே கொண்டு போய் நிழலில் வச்சிங்கன்னா அந்த பயிர் வெள்ளையாகவே தான் இருக்கும் கருப்பாக இந்த மாதிரி ஒரு ஊதா நிறமாக இருக்காது வெள்ளையாகவே இருக்கும் இது வெயிலில் இருக்கிறதுனால தான் இந்த நிறம் அது எடுத்துக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த கருப்பு கவுனிக்கு பேர் ராஜா ராஜாக்களின் அரிசி அப்படின்னு பேர் ஏன் அப்படி ராஜாக்களின் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சைனாவில் வந்து இந்த அரிசியை வந்து ராஜாக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த அரிசியில் அவ்வளவு மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நிரம்பி இருக்கிறதுனால எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால் இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு ராஜாக்களுக்கே கிடைக்கல அப்போ ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக அது செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரிய அரிசியாக மாறிப்போனதாக சொல்லப்படுது விட்டமின்ஸு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கிறதா ஆய்வு சொல்லுது அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு கை 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 கண்ட மருந்துன்னே சொல்லலாம் வெறும் உணவு கிடையாது மருந்தாகவே செயல்படும் தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா நீரிழிவு நோயிலேருந்து வெளியில் வரலாம் வயிறு புண்ணு ஆத்திரம் அதிகப்படியான கொழுப்பு இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்புகளெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை உடையது அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த அரிசி இப்போ பரவலாக மீண்டும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தின் மூலமாக நம்ம கைக்கு கிடச்சி இப்போ பரவலாக நிறைய விவசாயம் செய்யப்படுது இயற்கையான முறையிலேயே இந்த நெல்லை பொறுத்தளவில் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது இதை பார்க்குறீங்க இதுக்கு ரெண்டு தரம் மண்புழு உரமும் பஞ்சகாபியா பொன்சூடமோனஸ் ஃபேக்ட்ரியா அசோஸ்பைரியலம் நாட்டு வெள்ளம் கனஜீவாமிர்தம் இதை மட்டும்தான் நம்ம இதுக்கு கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் அதுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போகிறதுக்காக கம்போஸ்ட்டு பயன்படுத்தி தொழு உரத்தை கொஞ்சம் பயன்படுத்தி இந்த முறையில் இந்த பயிர் இந்த அளவுக்கு வந்திருக்கு இது ஒரு இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதோடு இல்லாமல் இதோடய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூயமல்லின்ற ஒரு அரிசியை நான் போட்டிருக்கேன் இந்த தூயமல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கருப்பு கவுனியாக நம்ம ராஜாக்களின் அரிசின்னு சொன்னோம் இந்த தூயமல்லி குறுநீள மன்னர்களின் அரிசின்னு சொல்லப்படுது தமிழகத்தை ஆண்ட குறுநீள மன்னர்கள் இந்த தூயமல்லி அரிசியை பயிர் செய்யும்படி விவசாயிகளை ஊக்குவி ஊக்கப்படுத்துவாங்களாம் ஏன்னா இந்த அரிசி வந்து பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ போல் இருக்கும் நெல்லே நல்லாயிருக்கும் அரிசி இன்னும் மல்லிகைப்பூ போல் இப்போ வந்து இப்போ சில்கி பாலிஷு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ரகம் இந்த தூயமல்லி ரொம்ப ஒரு நல்ல அரிசி நிறைய சத்து கொண்டு தாத்து சத்துக்களை கொண்டது அப்புறம் சுவையாக இருக்கும் எளிதில் சீரணம் அடையும் இப்படி பல அற்புதங்களை கொண்டது இந்த நெல் அரிசி இயற்கையிலேயே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மகசூலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த பயிர் இதுவும் அதே சேம் டேட் தான் நம்ம கரு கருப்பு கவுனிக்கு சொன்ன அதே டேட்டில் தான் தெளித்தோம் இது கருப்பு கவுனியோடு கோ ஒப்பிடுறப்ப கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்குது இருப்பினும் போதும் ஏன்னா பயிர் நமக்கு நெருக்கமாக இருக்குது இன்னொரு முப்பது நாள் பயிர் நமக்கு வர வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே நல்லா வந்துடும் அப்படின்றதில் ஒரு இது இருக்குது அது இல்லாமல் நம்ம இந்த பகுதியில் காட்டுயானம் அப்படிங்கிற ஒரு நெல் ரகத்தையும் நம்ம பயிரிட்ருக்கோம் அந்த காட்டு யானத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அது ராஜாக்களின் அரிசி இது குறுநில மன்னர்களின் அரிசினா இது வந்து மாமன்னர்களின் அரிசின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தாது சத்துக்கள் நிரம்பியது நிறைய சுண்ணாம்பு சத்து உள்ளது யாருக்காவது முதுகெலும்பு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்க மூட்டு எலும்பில் அல்லது முதுகெலும்பில் தண்டு வடத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அவருக்கு சவ்வெலாம் தேஞ்சு போச்சு த சவ்வே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த அரிசியை அவங்க ஒரு மூணு மாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும் முற்றிலுமாக அதுலேருந்து வெளியில் வருவாங்க ஏன்னா ரெண்டு பேர் எனக்கு இது வரைக்கும் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க நான் காட்டியானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு நண்பர் முப்பத்தஞ்சு வயசுக்கு அதுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளவர் நிறையா வண்டியில் சுற்றினதில் அவரோட முதுகு தண்டு இடம் அந்த கழுத்துக்கிட்ட ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவமனையிலேருந்து அவரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க பெரிய செலவாகும் ரெண்டாவது வந்து கழுத்து எலும்புக்கிட்ட அதுவும் தலைக்கில் தலையோடு பிணைக்கப்படுற அந்த எலும்பை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப யோசித்து இயற்கை மருத்துவங்களை கடைப்பிடிச்சிருக்கிறாரு அப்போ தான் அவருக்கு இந்த காட்டியான மரிசி கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் எடுத்துக்கிட்டு திருப்பி அதே மருத்துவமனைக்கு சென்று அவர் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறப்ப அந்த ஆப்ரேஷனே தேவையில்லை இது ஒரு மிராக்கலாக இருக்குது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதாக என்கிட்ட அவரோட அனுபவத்தை பகிர்ந்தார் அதே போல் இப்போ சமீப காலத்தில் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த காட்டியான அரிசிலாம் கொடுத்தேன் அவங்க பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்குறாங்க சென்ற வாரம் சென்ற வாரங்கிறத விட சென்ற மாதம் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்குறேன் அவருக்கும் இதே ஆப்ரேஷன் பண்ணணும் கழுத்தெலும்பில் ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு கை வலிக்கு என்ன எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சிருக்குது அந்த நரம்பு அழுத்தப்படுது அதனால் அந்த இடத்த உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க கழுத்தெலம்புக்கிட்ட அவரும் என்கிட்ட வந்து சொன்னப்போ இந்த அரிசியை எடுத்தங்கன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஓய்வோடு கூடிய இந்த காட்டியான அரிசியை சாப்பிட்டுட்டு இருக்காரு இது போல சிறப்பான பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்ம உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது எந்த அர்த்தமும் இல்லாமல் சொல்லிட்டு போல் இந்த போல் அரிசிகள்லாம் நம்ம கையில் இருந்ததுனால தான் மூட்டை எலும்பு மூட்டுக்கு ஒரு அரிசி வயிறு பூ அதுக்கு ஒரு அரிசி நீரிழிவு நோயிலேருந்து காத்துக்கணுமா அதுக்கு ஒரு அரிசி இப்படி தாய்மார்களுக்கு என்று ஒரு அரிசி இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அரிசியை அவங்க குழந்தைங்களுக்கு முதல் உணவு கொடுக்க வடன் சம்பா இப்படிலாம் சுகப்பிரசம் ஆகணுமா அதுக்கு ஒரு அரிசி அப்படின்னு பகுத்து பல்வேறு விதமான அரிசிகளை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் சில காரணங்களால் அந்த அரிசிகள்லாம் நம்ம கையை விட்டு போய் மீண்டும் நம்ம மனித குண மனித குலத்துக்கு எந்த மாதிரியான அரிசிலாம் தேவையோ அதெல்லாம் இப்போ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது இதை மீண்டும் நம்ம விட்டுடாமல் இந்த அரிசிகளை வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு நம்மளுடைய நலனுக்காக இதெல்லாம் பயன்படுத்தணும் இதன் மூலமாக இந்த அரிசிகளை பயன்படுத்துறது மூலமாக நம்ம நிலம் முழுவதும் ரசாயனம் தெளிக்கப்படாமல் மாறும் காற்று மாசுபடாமல் தவிர்க்கப்படும் நீர் மாசுபடாமல் தவிர்க்கப்படும் இப்படி இந்த பஞ்ச பூதங்களும் ஒரே நேரத்தில் இதனால் இந்த விவசாயத்தின் மூலமாக மட்டுமே ஒரு பெரும்பகுதி காக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி சந்தோஷம்